என்னை பார்க்கிலும் மேலானது. தேவாதி தேவா கிருபையது, உதடுகள் துதிக்கும் உயிருள்ள மறைக்கும் நாமம் உயர்த்திடுவே. சிவனை பார்க்கிலும் மேலானது தேவா கிருபையது, உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் கைகள் உயர்த்திடுவே, தேவா உந்தன் நாமம் உரைத்திடுவே. உதடுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் நாமம் உயர்த்திடுவே. I love in kindness is better than love. I love in kindness is better than love. My lips shall praise that's real life, yes, thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, that's real life, yes, thy loving kindness. இந்த நாளில் வேத வசனத்தை கேட்கிறவங்கள ஒரு ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12:30-31. யாராவது ஒரு சத்தம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வேதபாரகர் பரிசேயர் என்கிற நியாய பிரமாணத்தை கற்று அறிந்த பழையற்பாட்டு நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்வதற்காக ஆண்டவராகிய தேவன் 10 commandments 10 கற்பனைகள் என்கிற அந்த கட்டளைகளை, சட்டத்தை, உபதேசத்தை கொடுத்திருந்தார். அதை பழையற்பாட்டிலே யாத்திரை புஸ்தகம் 20:20 நம்ம பார்க்குறோம். 10 commandments என்பது எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியராக தெரிந்த ஒன்று, 10 கற்பனை என்பதை. இந்த 10 கற்பனை மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் தீர்க்க தரிசி மூலமாக அநேக சட்டங்களை, கற்பனைகளை அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிற்பாடு ராஜாக்கள் என்பது ராஜாக்கள் மூலமாக தேவனுடைய ஜனங்களுக்கு சில சட்டங்களை, உபதேசங்களை கர்த்தர் கொடுத்து நடத்தினார். இப்படி நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு பல கட்டளைகளை, கற்பனைகளை கொடுத்து நடத்தினாலும் அந்த 10 கற்பனை நியாயப்பிரமாணம், இந்த லா புக் என்று சொல்லப்படுகிறது, பழையற்பாட்டிலே மிகவும் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அந்த லா புக் என்கிற சட்ட புஸ்தகம் நியாயப்பிரமாணத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதை ஒருவர் நிறைவேற்றாவிட்டால் மரண தண்டனை கொடுக்கலாம் என்கிற அளவுக்கு அன்றைக்கு பிரமாணத்திலே சட்டம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம மீட்க வந்த ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் பழையற்பாடு சட்டங்களையும் அதிகமாக அறிவின்படி கற்றறிந்த வேதபாரகர் பரிசேயர், அறிவின்படியாக வெறும் அவங்களுடைய மைண்ட் நாலேஜ் நல்ல கற்றறிந்த வேதபாரகர் பரிசேயர் அங்கு வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், 10 கற்பனை இருக்கிறது, 10 commandments இருக்கிறது, 10 நிறைவேற்றுறது எங்களுக்கு கடினமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அதில் முக்கியமான கற்பனை என்னன்னு சொல்லிட்டா அதை கீப்பப் பண்ணி ஈஸியாக பரலோகத்துக்குள்ளே போயிடலாம் இல்லையா. இது இப்படி சொல்லும்போது எப்படி ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் டீச்சர்கிட்ட போய் கேட்பாங்க, டீச்சர் இந்த பாட புஸ்தகம் ரொம்ப பெருசாக இருக்குது,
இந்த எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்க, குறிச்சு கொடுங்க. அந்த முக்கியமான கொஸ்டின்லாம் குறிச்சு கொடுங்க, அதை படித்து நாங்கள் என்ன பண்ணிடுறோம், பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அன்றைக்கும் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருந்திருக்கு. சோதரம் எனவே 10 பாயிண்ட் இருக்குது, 10 கட்டல் இருக்கு. இது ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நாங்க நிறைவேற்றதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிடுது. அதனால நீங்க ஏதோ ஷார்ட்கட் வழி சொல்லுங்களேன், எங்களுக்கு ஈஸியா பரலோகத்துக்கு போதும் வழியை சொல்லுங்களேன், ஈஸியா கற்பனையை கை கொள்றதுக்கு வழியை சொல்லுங்களேன் அப்படின்றது போல இயேசுடத்துல போய் கேட்கிறாங்க. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு வேத சத்தியத்தை உபதேசம் பண்ணி கொண்டு வந்ததுனால பழைய ஏற்பாட்டின் உபதேசத்தை அவர் எப்படி அவர் டீச் பண்ணுகிறார், எப்படி அவர் விளக்குகிறார், எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என்பதையும் பரிசோதிப்பதற்காக அதை செய்தார்கள். இன்றைக்கு சிலர் வேத வசனத்தை கவனிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சில இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசுவார், இந்த வேத வசனம் எனக்கு ஆறுதல் கொடுக்கும், இந்த வேத வசனத்தில் ஆவிக்குரிய ஜீவி கட்டப்படும் என்று சொல்லி சிலர் கவனிப்பாங்க. இன்னொருத்தர் கவனிப்பாங்க, என்னன்னா இவர் பேசுறதுல என்ன குற்றம் இருக்குது, இவர் இதை எப்படி சொல்றாரு பார்ப்போம், இது எப்படி நடக்குது பார்ப்போம். இன்றைக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே பைபிள் வாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, சபைக்குள்ளேன்னு மட்டும் நான் சொல்லலை, சபைக்கு வெளியில இருக்கு. ஆனால் அவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம், எப்படியாவது பைபிளை படிக்கிறாங்கல்ல, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அப்படி ஒரு கூட்டம், ஒருவர் என்ன சொன்ன, ஒருவேளை இதில் ஏதாவது ஒருவேளை இயேசு நல்ல சத்தியத்தை சொல்லிட்டா அதை கை கொண்டு நம்ம இலகுவாக நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கலாம். இன்னொரு கூட்டம் பரிசேய சதுசேயர், ஏன்னா பரிசேய சதுசேயர் என்பது வேதத்தை அதிகமாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அதிகமாக கற்று அறிந்தவர்களாக இருந்ததுனால இயேசு என்ன சொல்லுகிறார் என்கிறத அவர்கள் அதை சோதிக்கும்படியாக ஆமே அப்படி அந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஆண்டவராக இயேசு அழகா அதற்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். இந்த பதில் தான் இன்று வரை ஆமேன் இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாடு சபையின் விசுவாசிகளுக்கு ஒரு அருமையான உபதேசமாக இருக்கிறது. கைகளை உயர்த்திடாமல் சொல்லுங்க, இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாததை, யாரும் கற்றுக் கொடுக்க முடியாததை ஆண்டவராக இயேசு சொன்னார். இன்றைக்கு உலகத்திலே ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறதிலே இந்த உபதேசம் இல்லை, இந்த சத்தியம் இல்லை, இந்த உபதேச சத்தியம் இயேசு ஒருவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உடனே அந்த 10 கற்பனைகள் என்று சொல்லும் பொழுது அதில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அந்த 30 வசனத்தின் கீழ்ப்பகுதியில் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லுகிறார். என்னது பிரதான கற்பனை? The prime commandment. Amen. பிரதான கற்பனை. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, பரவாயில்ல ஏதோ ஒன்று குறிச்சு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒப்பனையான 2வது அப்படின்னு சொல்லுங்க, செகண்ட் அப்படின்னு சொன்னா. அப்போ அந்த 10ஐயும் அவங்க விரும்பினது போலயே 2 பாயிண்டா மாத்தினார் ஆண்டவர். அவங்க விரும்பினது போல 2 பாயிண்டா மாற்றிட்டார். ஆனால் அதில் இருந்ததை சொல்லலை, அந்த முதல் 5 இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியத்தையும் 2வது 5 கற்பனைக்குள் இருக்கிற சத்தியத்தையும் ஆண்டவரை இணைத்து சொன்னார். வராமல் சொல்லுமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸை நன்றாக கவனித்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 5 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவையும் ஐக்கியத்தையும் வலுப்படுத்தக்கூடிய கற்பனை. ஹல்லேலூயா. இந்த 1st 5 கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காட் அண்ட் மேன், கேட்டு ஸ்தோத்திரம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த உறவையும் ஐக்கியத்தை ஆமேன் தேவனோடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறது. என்ன ஏந்தி உனக்கு வேறு தேவர். ஒரு சில வசனத்தை ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு வாசிட்டு காமிக்கிற பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரை அந்த புஸ்தகம் 20வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பி கொண்டால் ஆமேன் அங்கு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 20வது வசனம் 2வது வார்த்தை சொல்லியிருக்குது, உன்னை அடிமற்றன வீடாக எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி சர்வலமல தேவன் அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கு அனைவேதான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவரை நேசிக்கிறதுனால, அவரை நேசித்து நடக்கிறதுனால, அவரை அல்லாமல் வேறு ஒன்றையும் நம்ம ஆராதிப்பதற்கு பின்பற்றுவதற்கு நம்ம போவது கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது என்னென்று வேறு தேவனுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அதை தொடர்ந்து சொல்லியிருக்குது, மேலே வானற்றிலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொருபற்றை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகள் நமஸ்கரிக்க வேண்டாம், அவை சேவிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேறு தேவர்களை சேவிக்க கூடாது,
பறவையோ மிருகத்தையோ அல்லது வேறு எதையோ ஒரு உருவத்தை செய்து சொருபத்தை செய்து வைத்து நீ ஆராதிக்க கூடாது என்பது பரிசுத்த வேதாகமத்தின் கட்டளை. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தின் கட்டளை. கேட்டு ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்க சொன்ன அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவருக்கும் மனிதனுக்கு இருக்கிற அந்த உறவை வலுப்படுத்தும்படி சரியாக ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளும்படியாக ஆண்டவர் முதல் அந்த 5 கற்பனைகளை கர்த்தர் கொடுத்து அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 5 மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை வலுப்படுத்தும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு தேவைன்னா முதல்ல நானும் கர்த்தரும் நல்லா இருக்கணும், நான் கர்த்தரோடு சரியா ஐக்கியம் இருக்கணும், நான் ஒரே தேவனை ஆராதிக்க வேண்டும், ஒரே மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும், ஒரே மெய்யான தேவனுக்கு விசுவாச உள்ளவளாக இருக்க வேண்டும், ஒரே மெய்யான தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதன்படி நான் செய்ய வேண்டும். ரெண்டாவதாக ஒரே மெய்யான தேவனை ஆராதிக்கிற நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக பூமியில நான் வாழுகிறபடினால் ஒரு சமுதாயம் ஒன்று இருக்கிறது, ஒரு மக்கள் என்று ஒரு இருக்கிறாங்க. சமுதாயத்தின் நடுவில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மற்ற 5 கற்பனைகளை சொல்லிக் கொடுக்கிறத ஆண்டவர் லகுவாய் சொல்லிக் கொடுக்கிறார். உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசி அப்படி லகுவாக சொல்லிக் கொடுத்தார், லகுவாக சொல்லிக் கொடுத்தார். அப்போ இந்த கற்பனைகளை ஆண்டவர் லகுவாக்கி அதை ஒரே ஒரு சத்தியத்துக்குள் கொண்டு வருகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், ஒரே ஒரு சத்தியத்துக்குள், ரெண்டு பிரிவாக இருந்தாலும் அது ஒரே சத்தியம், அன்பு என்கிற சத்தியத்துக்குள் கொண்டு வருகிறார். கைகளை உயர்த்தாமே சொல்லுங்க. ஆமே. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸும் நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களே 10 கற்பனைகளை நிறைவேற்றின ஒரு யூதன் தேவனை நேசித்ததுனால் அதை நிறைவேற்றலை. ஒருவேளை சில நேசித்து நிறைவேற்றியிருக்கலாம், ஆனால் எதற்காக அதை நிறைவேற்றினார்கள்? இந்த கட்டளையை நிறைவேற்றாவிட்டால் அதுக்கு ஒரு தண்டனை விதிக்கப்படும் என்று நியமனம் இருந்தது. ஆமே. அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் ரெடியாக இருந்துச்சு. அதனால் பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க 10 கற்பனையை அவங்க கை கொண்டார்களே தவிர தேவனை நேசிப்பதற்காக அல்ல. எதற்காக அல்ல? தேவனை நேசிப்பதற்காக அல்ல. ஆமாம். இன்றைக்கு எனவே தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை, புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டு உபதேசம் சொல்லிக் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்னை நேசிக்காம சட்டத்துக்கு பயந்து, கட்டளைக்கு பயந்து, பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து செஞ்சீங்க, இப்போ நீங்கள் பயந்து செய்யக்கூடாது, என்னை நேசித்து செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு பின்பற்றப்படுகிற, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் தேவனை நேசித்து பின்பற்றுகிற கிறிஸ்தவம். கைகளை வேற்றலையில் சொல்லுமா, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவரை நேசித்து பின்பற்றுகிறோம். அல்லேலூயா. எனவே அந்த முதலாவது கற்பனை ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ரொம்ப தெளிவாக சொல்றார் ஆண்டவர். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது விளக்கம் சொல்லியிருக்கு. 30 வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும். இதுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை முதல்ல முழு இதயம். ஆமே. ஆமா. ரெண்டாவது முழு ஆத்மா, முழு மனது. இது எல்லாமே நம்முடைய சிந்தனை, நம்முடைய உணர்வு, நம்முடைய ஆத்மாவை, நம்ம உள்ளான மனுஷனிலிருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து, நம்முடைய எண்ணங்களிலிருந்து அன்பு வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அங்கே முழு பலத்தோடு என்று சொல்லப்படுறது தான் நம்முடைய சரீரத்திலும் வெளிப்படையான ஃபிசிக்கலி ஆல்சோ நம்ம முழுமையாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபுல்னஸ், ஃபுல்னஸ், ஃபுல்னஸ் என்கிறதை பார்க்குறோம். ஆண்டவரை நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதும், ஆண்டவருக்கு எதை செய்கிறதையும் அவரை நேசித்து செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுமா. உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆமென், கேட்டுக்கு சோதரம், அவர்கள் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை நேசிப்பார்கள். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும், நான் இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அந்த மெய்யான தேவனை விட்டுட்டு இன்னொரு ஒரு தவறான நம்பிக்கைக்குள்ளோ உயர் எதுக்குள்ளோ உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் போக மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா முழுசாக நேசிக்கிறாங்க, முழுசாக. ஆமே. எனவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை முழுமையாய் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு செலுத்த சொல்லுங்கள், அன்பு செலுத்த முழுமையாய்.
இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் முழு மனதோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, ஆமென், முழு ஆத்மாவோடு கூட, ஆமென், முழு பலத்தோடு கூட, அந்த ஒரு ஃபுல்னஸ்ஸாக முழுமையாக ஆண்டவரை மாத்திரம் நேசிக்கிற ஒரு ஆமென் அந்த அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த அர்ப்பணிப்பு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற கட்டளை என்ன, பிரதான கட்டளை என்ன? ஆண்டவரை முழுமையாய் நேசிக்க வேண்டும் என்பது தான் பிரதான கட்டளை. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை முழுமையாய். இந்த ஆண்டவர் என்று சொல்லுகிறது நமக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் என்று சொல்லப்படுகிறதே, புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன், அதே நேரத்தில் குமாரனாகிய கிறிஸ்துவாக பூமிக்கு வந்தார், கிறிஸ்துவாக அனுப்பப்பட்டார், அவர் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தார். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு நான் மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறது யாரை? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. கைகளை உயர்த்துறாமே சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் எப்படி நான் ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 4:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ அந்த யாத்திராம் 20 அந்த 2:3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஒரு உருவத்துக்குள், ஒரு ஸ்வரூபத்துக்குள் தேவனை கொண்டு வந்து ஆராதிக்க கூடாது என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா ஒரு மெட்டீரியல் திங்கை நம்ம நேசிக்க முடியாது. ஆமென். அதை நேசிக்க முடியாது. ஒருவேளை நம்ம நேசித்தாலும் அது மறுபடியும் நம்மளை நேசிக்காது. ஒரு பொருள் நம்மளை நேசிக்காது. அப்போது ஆண்டவரை ஒரு ஸ்வரூபமாக, ஒரு உருவமாக மாற்றினா இட்ஸ் பிகேம் ஒரு மெட்டீரியல். ஆமாம். அதை வந்து அதை போய் நான் என்ன பண்ண முடியாது, அது என்னை நேசிக்க முடியாது. ஆமாம். ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். கைகளை வேற்றாமல் சொல்லுங்கள், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்னை நேசித்துக்கிறார். நான் கீழுள்ள வசனங்களில் சொல்லுவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற கவனிங்க. நான் ஆண்டவரை நான் நேசிக்க வேண்டும், நேசித்து அவரை பின்பற்ற வேண்டும். அவரை நேசிச்சுட்டா அவரை பின்பற்றுகிறதுல எந்த தடையும் இல்லை. கைகளை வேற்றாமல் சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே ஆண்டவர் அன்னைக்கு கட்டளையாக இருந்த, கட்டளை பனிஷ்மெண்ட்னால நிறைவேற்றப்படக்கூடியதாக இருந்த அதை அன்பினால் நிறைவேற்றப்படுவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒருவேளை சொல்லுவோம், இங்க சொல்ல இதற்கு இணையான, இதுக்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை அப்படி அதை ஈக்குவல் பண்ணுகிறார். ஒருவேளை சொல்லுங்க, ஒருவேளை பற்று கற்பனை எது முக்கியம்னு கேட்டவங்க ரெண்டு சொன்னது இதுல எது முக்கியம்னு கேட்டக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அதனால் ஏற்கனவே 10 ஆண்டவர் ஃப்ரீஸ் பண்ணி அதை அன்பி நிமித்தம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது, ஆண்டு இதுக்கு இறையான இரண்டாவது கற்பனை, இது ரெண்டாவது கற்பனைன்னு மாத்திரம் சொன்னார்னா, அப்போ இது ரெண்டாவது வேணா ஆப்ஷனாக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இது ஆப்ஷன் கிடையாது, அதுக்கு இணையான. ஆமே, ஈக்குவல் டு தட் பிரைம் கமெண்ட்மெண்ட். ஆமே, அந்த முந்தின முக்கியமான கற்பனைக்கு ஈக்குவலாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், ஆமே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மீச்சம் இருக்கிற 5 இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டார். 10 கமெண்ட்மெண்ட்ஸில் அடுத்திருக்கிற 5 என்ன? 10 கமெண்ட்மெண்ட்ஸில் சொன்னால், மனுஷருக்கும் மனுஷருக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், எனக்கு எப்படி மனுஷன் மனுஷருக்கு மனுஷருக்கு ரிலேஷன் என்ன? இப்போ அதில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மறுபடியும் யாத்திரை வந்து புஸ்தகத்துக்கு வாங்க, 20 வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற என்ன, மனுஷருக்கு மனுஷருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த 12 உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாயாக, பிறகு பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய இச்சாதிருப்பையாக. நான் சொல்லுகிறேன், மற்றவங்களை நம்ம நேசிச்சுட்டா இந்த ஒன்றையும் செய்ய மாட்டோம். இன்னொருத்தர் பொருளை ஒருத்தன் திருடுறான் அப்படின்னு சொன்னால், அவனை அந்த பொருள் காணாமல் போனால் இவ்வளோ வேதனைப்படுவான், அதை மிஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அப்படி தானே அவனுக்கு இருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா திருடுவானா? திருட மாட்டான். இப்படி தான் மனிதன் வந்து ஒரு எதிரான விஷயத்தை இன்னொருக்கு விரோதமாக செய்யும் பொழுது, இது எனக்கு நடந்தால் எப்படி பாதிக்கும், எனக்கு நடந்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும், இதே காரியம் எனக்கு உண்டான எப்படி இருக்குன்னு சொல்லி தன்னை நினைத்துட்டா, அவனை நேசிப்பது போல பிறனை நேசிச்சுட்டா எந்த தீமையும் மற்றவர்களுக்கு செய்ய மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த அன்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது தீமையில கடைசி நாட்களிலே சுவாப அன்பு இல்லாதவர்களாக போயிடுவாங்க. எப்படி சொல்லியிருக்கு?
ஆமாம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சின்ன சின்ன காரியத்து கூட மனிதனுக்கு மனிதனுக்கு விரோதமாக, ஜனத்துக்கு ஜனது விரோதமாக, இனத்துக்கு இனது விரோதமாக, தேசத்துக்கு தேச விரோதமாக, ஆமாம் எவ்வளோ கொடுமையான காரியங்கள் நடக்குது. இந்த உண்மையாக இயேசு போதித்த அன்பின் சத்தியம் நம்முடைய தேசத்துக்குள் இருக்குமானால் கர்த்தருக்கு சோதரம். இப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கியிருப்பார். இன்றைக்கு நல்ல சமாதானமாக இருக்கும். இன்றைக்கு தேசத்தில் கிறிஸ்தவத்தை தவிர மற்ற எது இந்த அன்பை போதிப்பதே கிடையாது. கிறிஸ்தவத்தை தவிர இந்த அன்பு வேறு எங்கேயுமே கிடையாது. எனவே தான் இன்றைக்கு கலவரங்களும் பிரச்சனைகளும் சமாதானமைகளும் பல போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், அது மனிதார்பையும் இல்லாமல் அநேக நடப்பதற்கு காரணம் என்ன? இந்த ரெண்டாவது கற்பனை அவர் செய்யாததுனால தான். இன்றைக்கு இந்த சட்டத்தை கேட்கிற சகோதரின் சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இதற்கு கீழ்ப்படிந்து இந்த தேசத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து காண்பிப்போம். கைகளை உயர்த்தாமல் சொல்லுங்கள், இதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதற்குரிய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு ஆமென் சொல்லுமா? அப்போது அன்புக்குள் ஆண்டவர் ரெண்டு கற்பனையும் கொண்டு வந்துட்டார். தேவனை நேசி, பிறனை நேசி. ஆமென் சொல்லுங்கள். தேவனை எப்படி நேசிக்கணும்? முழு மனது, முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு. மனிதனை எப்படி நேசிக்கணும்? இப்படி சொல்லலை, ரொம்ப அழகாக சொல்லிட்டோம். சின்ன ஃபார்முலா கொடுத்துட்டார். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ஆமாம், அப்போ அன்றைக்கி பத்து கற்பனை என்கிற ஒரு பெரிய பத்து பாயிண்ட்டை இப்போ ரெண்டு பாயிண்ட் ஆக்கி அதை அன்பு என்கிற ஒரே சத்தியத்துக்குள் வைத்து அழகாக கொடுத்துட்டார். அதை இல்லையா, அந்த அன்பை இன்றைக்கு நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பை நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம், யாரிடத்தில் கற்றுக்கொள்கிறோம்? இந்த அன்பை கற்றுக்கொடுக்க சிறந்த ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. கைகளை உயர்த்தி வழியில் சொல்லுமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா? ஆமென், கர்த்தருக்கு சோதரம். இந்த அன்பை நமக்காக வெளிப்படுத்துகிறவர் இயேசு மாத்திரமே. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இப்போ அன்பு செலுத்த வேண்டும் என்கிற சத்தியம் ஒன்றை இதில் அறிந்து கொள்ளுகிறோம். கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது ஒரு பக்கம், அதை விட அன்பு செலுத்த வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை அன்பினாலே நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு சொன்னால் நான் அன்பு தேவனை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தேவனை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்னு சொன்னால், யோவானின் சுவிசேஷம் 14:21 வசனத்தை வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, அவரை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், அவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லவா? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் யார் சொல்லுங்க? யார் நேசிக்கிறான்? கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சில கற்பனைகளை கொடுத்துருக்கிறார், சில உபதேசங்களை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு 1000 கேள்வி கேட்டுன்னு உட்காந்துட்டு இருப்போம். ஏன் ஞானசம் எடுக்கணும், ஏன் அபிஷேகம் பெறணும், ஏன் சபைக்கு போகணும், ஏன் காணிக்க கொடுக்கணும், ஏன் தசம, இப்படி உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்போம். அவரை நேசித்தா எல்லாம் செஞ்சுருவோம். கைகளை தலையில் சொல்லுங்கள், ப்ரைஸ் இல்லா? ஆமாம், அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பு கூறுகிறான். அப்போ தேவன் சொல்லுகிற ஆமென் வேத உபதேசம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களே இயேசுவை நேசிக்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலேயே 23 வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரியத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்ளுவான். அப்போ இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறவங்க இன்றைக்கி சிலர் இயேசுவை நேசிக்கிறேன்னு வித்தியாசமாக நேசிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு பல கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை நேசிக்கிறேன் 30 கிலோமீட்டர் நடப்பான்னு எழுதியிருக்கு. சில இயேசுவை நினைக்கிறேன்னு அதை ஒரு பெரிய சிலையை செஞ்சு தலையில் தூக்கி வச்சு சுமந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் என்னை சிலை செஞ்சு தூக்கி சுமப்பான்னு சொல்லியிருக்கு. இல்லை, இயேசுவை நேசிக்கிறவன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேத வசனத்தை கை கொள்ளுவான். கைகளை உயர்த்தாமல் சொல்லுங்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, இயேசுவை நேசிக்கிறேன் அறியாமல் பல கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லி பைபிள் அப்படி சொல்லலையே. நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு ஏன்னா இனத்தையோ சுமந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை நேசிக்கிறேன் வேற எதையோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை நேசிக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் கொடுத்திருக்கிற வேத வசனத்தை முதல்ல அதை கை கொள்ளுவார்கள். எல்லாரும் கையை வேற்றலையில் சொல்லுங்கள்.
அப்படித்தானே சொல்லியிருக்க அந்த வசனம். ஆமே, இயேசு அவளுக்கு புரியுத்த, ஒருவன் என்னுடைய அன்பா இருந்தால் அவன் வசனத்தை கை கொள்ளுவான், வசனத்தை கை கொள்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற. ஆமே, அப்படி கை கொள்ளும் பொழுது நான் அவர்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவேன். ஒரு ஆமே சொல்லமா, யார் வசனத்தை கை கொள்றாங்களோ அவங்களுக்குள்ள நான் வந்து வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆமே, நான் வசனத்தை கை கொள்ள வேண்டும். அதுதான் தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிற அன்பு. அதுல 24 வசனம், 24 வசனம் மறுபடியும் அங்க வாசிங்க. என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். என்னிடத்தில் அன்பா இராதவன், அழகா அதுக்கு இருக்கிறவன் சொல்லிட்டு இராதவன் எப்படி இருப்பானோ ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமா, என்னிடத்தில் அன்பா இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். அப்படி கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பா இருக்கிறவர்கள் கை கொள்ளுவார்கள், அன்பா இல்லாதவர்கள் கை கொள்ள மாட்டார்கள். அப்போ இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியே, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி கொடுத்திருக்கிற கற்பனைகளையும் உபதேசங்களையும் சத்தியங்களையும் நான் கீழ்ப்படியாவிட்டால், வேத வசனத்தின்படி நான் செய்யாவிட்டால், நான் இயேசுவை நேசிக்கவில்லை, என் தேவனை நான் நேசிக்கவில்லை. ஏன்னா அவர் கற்பனைகளை எல்லாம் எதுக்குள்ளே கொண்டு வந்துட்டார், அன்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஒராமே சொல்லுங்கள். ஹலேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம், ப்ரைஸ் எல்லாம். சில ஆசிரியர்கள் சில பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டியதுக்கு பெரம்பு வச்சுட்டு, படிக்கிறியா இல்லையா ரெண்டு போடுவேன் அப்படிமா, அப்போ தான் படிக்கும். சிலது நல்ல பிள்ளைமா படிக்கலமா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம். ஆமாம், ஆனால் ஆண்டவர் அப்படி விரும்பலை. ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, அப்படி அந்த அன்பாக சொல்லும் பொழுது. ஒராமே சொல்லுங்கள். ஆமே, கேட்டுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். பிரைஸ்லாம், கற்றுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தவர் இல்லை சொல்லுமா. அப்போது தேவனை நேசிக்கிறோம் என்பது என்ன, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறோம். அதுதான் இயேசுவை தேவனை நேசிக்கிறோம் என்பதின் அர்த்தம். கை உயர்த்து ராமன் சொல்லுங்க. அதில் இல்லையா, கற்றுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. ஒருவேளை இயேசுவை பின்பற்றுவது கடினம் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அவரை நேசித்தால் எங்களுக்கு எல்லாம் லகுவாகி விடுகிறது. அவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து விட்டால் எல்லாம் லகுவாகி விடுகிறது. இன்றைக்கு அந்த அன்பிலாலைகளை நடத்துகிற தேவன், அந்த அன்பு எங்களுக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் எங்கள் தேசத்துக்குள்ளும் உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், உண்மை நேசிக்கிற பிள்ளைகளாக தேட கற்று உதவி செய்யுங்க. நேசித்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஆமென், நீ நேசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய, ஆமென், கற்ற தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாய் செய்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி நன்மையானதை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒருவேளை ஆண்டவரே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு அவர்கள் பின்தங்கியிருந்தால் அந்த அன்பில் மறுபடியும் கட்டப்பட ஆண்டவரே சோதரன் நீ உதவி செய்வீராக. தடைகளை மாற்றுங்க. இந்த வேத வசனத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அன்பின் வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீனாக. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். Our address: Reverend J. Ambrose Albert, AG Church, Church Street, Lake Avenue, TKM Road, near Vallam Railway Bridge, Chengalpattu, 603002. For contact, 044-274-20109, 274-20445.